هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையால் வான்மறை சோலையில் என்னும் இந்த தொடர் வழியாக திருக்குர்ஆனினுடைய பிரபலமான வசனங்களை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திருக்குர்ஆனில் சூரா அஹ்ஸாப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகர்ன ஃபீ புயூதிக்கும், பெண்களே உங்களுடைய இல்லங்களில் இருங்கள், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்தில் பெண்கள் வெளியே சுற்றித் திரிந்ததை போன்று நீங்கள் சுற்றித் திரிய வேண்டாம் என்பது பெண்கள் சம்பந்தமாக மார்க்க நிகழ்ச்சிகளில் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிற, எழுதப்படுகிற, வலியுறுத்தப்படுகிற ஒரு வசனம் இது. இந்த வான்மறை வசனம் பெண்களின் பர்தாவை, பெண்களின் உள்ளிருப்பை, பெண்களின் வீட்டு நிர்வாக சிறப்பை, பெண்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை, பெண்களின் ஒழுக்க மேம்பாடுகளை, இதையெல்லாம் கற்றுத்தருகின்ற அற்புதமானது ஒரு வசனம். இந்த வசனத்தினுடைய முதல் கருத்து, அறியாமை காலத்தில் சுற்றித் திரிந்த பெண்களைப் போல் நீங்கள் சுற்றித் திரிய வேண்டாம். குர்ஆன் ஆண்களுக்கு பார்வை ஒழுக்கம் சொல்லித் தருகிறது. எப்படி தெரியுமா? யஹுத்து மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். கட்பொழுக்கம்ங்கிறது ஆணுக்கு ரெண்டே ரெண்டு தான். என்ன ரெண்டு? ஒன்று, அவன் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். இன்னொன்று, அவன் தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்து கொள்ளட்டும், எந்த தவறு செய்யாமல் பாதுகாத்து கொள்ளட்டும். பெண்ணுக்கு இதே ரெண்டு வார்த்தையை சொல்கிறான், ஆனால் கூட இன்னொன்று சேர்த்து சொல்கிறான். பெண்ணுக்கு மூணு. என்ன முதல் செய்தி? யஹுதுன மின் அபசாரி, என்ன, பெண்களும் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். ஒன்று, வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன், அவர்களும் தங்களுடைய மறைவிடங்களை கற்பை பாதுகாத்து கொள்ளட்டும். இது ரெண்டு. மூணாவது, அவர்கள் தங்கள் அழகை வெளிக்காட்ட வேண்டாம். அழகை, அலங்காரத்தை அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் வெளிக்காட்டக்கூடாது என்பது பெண்களுக்கு ஷரியத் வழங்கக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை. ஒரு பெண் அழகை வெளியே காட்டினால், வெளியிலே வந்தால், வெளியிலே சுற்றினால், அவள் தன் அந்தரங்கங்களை கூட வெளியிலே கொண்டு வந்தால் சமுதாயத்தில் எல்லா மானக்கேடுகளும் நடக்கிறது. இது வந்து நானும் நீங்களும் சேர்ந்து முடிவு செய்ததல்ல, பெண் குலத்திற்கான ஒழுக்க மேம்பாடுகளை முடிவு செய்து சொன்னவன் இறைவன். இது வந்து நபிமார்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டு முடிவு பண்ணல. இந்த பர்தாவுடைய விஷயம் முஸ்லீம்களாக கூடி நம்ம பொம்பளையிலாம் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யலை. படைத்தவனுக்கு தெரியும் ஆணுடைய உடலமைப்பு, பெண் உடலமைப்பு, ஆணின் மனம் என்ன சிந்திக்கும், பெண்ணின் மனம் என்ன சிந்திக்கும், இருவருடைய உடலுக்குள்ளே இருக்கிற ஆசை அளவு எவ்வளவு, அறிவு எவ்வளவு, எல்லாம் மிகச்சரியாக, நுணுக்கமாக, துல்லியமாக படைத்த ரப்புல் ஆலமீனுக்குத்தான் தெரியும். அந்த ரப்புல் ஆலமீன் பெண்களை, அவர்கள் இப்படி இருக்கட்டும், அவர்கள் மறைவில் இருப்பது தான் அவர்களுக்கு சிறந்தது என்று சொல்ல வருகிறான். குர்ஆனில் குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமாக ஆயத்து வருது, நீங்கள் இதை கவனிக்கணும். குர்ஆன் சொல்லக்கூடிய நுட்பமான ஒரு செய்தி, அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஹு ஐதியஹுமா, திருடிய ஆண், திருடிய பெண், இவர்களின் கைகளை துண்டியுங்கள். இது வருது குர்ஆனில். முதல்ல திருடன், ரெண்டாவது திருடி வருகிறது. இதுவே விபச்சார சம்பந்தமான உள்ள பாடத்தில், அங்கு உள்ள குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றுகிற இடத்தில் வார்த்தை எப்படி தெரியுமா வருது? விபச்சாரம் செய்யும் பெண், அதுக்கப்புறம் விபச்சாரம் செய்யும் ஆண், இவர்களை கசையடி கொடுங்கள் அப்படின்னு வருது. முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ரெண்டு ஆயத்துகளுக்கு இடையில் ஒப்பீடு செய்து அதில் சின்ன வேறுபாடு எழுதுகிறார்கள். திருட்டு என்பதோ அல்லது வேறு விதமான சமூக குற்றங்கள் அத்தனையும் பெரும்பாலும் ஆண்களிலிருந்து தொடங்கும், பெண் அவ்வளவாக ஈடுபட மாட்டாள். ஆனால் விபச்சாரத்தை சொல்லுகிற போது மட்டும் இறைவன் பெண்ணை முற்படுத்துகிறான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணின் இசைவு அல்லது ஒரு பெண்ணின் வெளியிலே வருதல், ஒரு பெண் தன் அழகை காட்டுதல், ஒரு பெண் கொஞ்சம் மௌனமாக சம்மதம் தெரிவித்தல், ஒரு மௌனம், ஒரு நாணத்தோடு அவள் இசைந்து கொடுத்தல், இது எல்லாம்
இந்த பாவத்திற்கு காரணமாகிவிடும். எனவே ஒரு விபச்சாரத்திற்கான ஆணுடைய பங்களிப்பை விட அந்த குற்றம் உருவாகுகிற இடத்தில் ஒரு பெண்ணினுடைய பங்களிப்பு அதிகம் என்பது திருக்குர்ஆனுடைய இந்த வார்த்தை வித்தியாசத்திலேயே நமக்கு சொல்லுகிறார்கள். பர்தா, பெண்கள் தனக்குத்தானே பர்தா. நீங்கள் அடுத்தவங்களை பார்க்கறது இல்லை, குனிஞ்சு போகிறீங்கன்னு ஒன்று, வேற யாரும் உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் கிடைக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. இந்த ரெண்டும் இருக்கிறது. கண்ணு தெரியாதவர் என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு கண்ணும் தெரியல, ஆனால் கையில் விளக்கு வச்சுக்கிட்டே போகிறார் ரோட்டில். இவருக்கு எதுக்குங்க விளக்கு? கண்ணு உள்ளவனாக இருந்தால் விளக்கை வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்தில் ரோட்டை பார்த்துட்டு போகலாம். இவருக்கே கண் இல்லை, பார்வை இல்லை, பின்ன விளக்கு ஏந்திட்டு போகிறார் எதுக்கு தெரியுமா? வேற எவனும் வந்து இவர் மேலே மோத வேணாங்கிறதுக்காக. விளக்கு அவருக்கல்ல, வேற யாரும் வந்து இவர்கள் மேல் மோத வேண்டாம் என்பதற்காக. இந்த நிலைமைதான் ஒரு பெண் போடுகிற பர்தா என்பது, அவள் பார்க்காமல் அப்படிங்கிறத விட அவள் மீது வேறு பார்வைகள் படாமல் இருப்பதற்காக. இங்கே ரெண்டு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்கிறாங்க, லஅனல்லாஹு, அல்லாஹு பத்துவா செய்வானாக, அல்லாஹ் லஅனத்து சாபமிடுவானாக, இறைவனின் அருளை விட்டு இவங்க தூரமாகட்டும், பத்துவா உண்டாகட்டும். யார்? அந்நாதிர வல் மந்தூர இலை. யார் பார்க்கிறானோ, யாரை பார்க்கப்படுகிறதோ, ரெண்டு பேர்த்து மேலேயும் அல்லாவோட பத்துவா உண்டாகும். பார்க்கிறவன் தப்பு, அது ஓகே. அப்போ பார்க்கப்படுறவன் அப்படின்னா, பார்க்கப்படுகிற நிலையில் ஒரு பெண் ஏன் கிடைக்கிறாள்? ஒரு அந்நிய ஆணினுடைய பார்வைக்கு அலங்காரங்களோடு ஒரு பெண் கிடைக்கிறாள் என்றால் அவள் தவறு செய்கிறாள் என்று பொருள். அதனால தான் பர்தாவை, ஹிஜாபை, புர்காவை ஒரு பெண் தன்னை முழுமையாய் மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஷரியத்து விரும்புகிறது. இது ஷரியத் இவ்வாறு விரும்புவதற்கான முதல் காரணம் என்னன்னா, அவர்களுக்கான பாதுகாப்பு அதுதான். சரி, இதையே வேற வார்த்தையில் இப்படி சொல்லலாம். எப்படி? ஒரு பெண் பர்தா வெளியில் சரியாக இல்லைன்னா, அந்த புள்ள உள்ளமும் அநேகமாக கெட்டு போனவளாக இருக்கும் அப்படின்னு பெரும்பாலான பேர் சொல்கிறாங்க. இது என்னங்க இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிறையா பேர் வந்து புர்காவெல்லாம் இல்லைன்னாலும் மனசெல்லாம் சுத்தமாக தாங்க இருப்பான். சுத்தமாக இருக்கலாம் யாராவது சில பேர், அது வேற. ஆனால் பொதுவாக ஒன்று இருக்குது, வெளியில் உள்ளதை வச்சு தான் உள்ளதை முடிவு செய்யும். நீங்கள் போய் மாம்பழம் வாங்குறதுக்காக போகிறீங்க கடையில், மாம்பழத்தில் அந்த வெளியில் அடிபட்டுருக்குமில்ல, கருப்பு கருப்பாக இருக்குமில்ல, அதையெல்லாம் எடுக்க மாட்டீங்க. இவர் காய்கறி வாங்க போனாலும் பழம் வாங்க போனாலும் அதையெல்லாம் நிறுத்திடுவார். நிறுத்திட்டு நல்லதாக எடுப்பார். ஏங்க இது தோடு தாங்க அடிபட்டுருக்குதுன்னு கடைக்காரர் சொல்லுவார். அதெல்லாம் வேணாம், வெளியில் பார்த்தாவே தெரியுது அது உள்ளுக்குள்ளே புழு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். என்னங்க, வெளியில் கருப்பாக இருந்தாவே உள்ளுக்குள்ளே புழுவாக இருக்கும், அது வாணாங்க அப்படிம்பார். அடிபட்டது வாணாங்க, காப்பு காய்ச்சி போயிருக்கு இது வேணாங்க. அப்போது இதையெல்லாம் தள்ளுறதுக்கு காரணம் தெரியுமா? வெளியில் உள்ள சூழ்நிலையை பார்த்து விட்டுத்தான் உள்ளுக்குள்ளேயும் அசிங்கம் என்று முடிவுக்கு வருகிறோம். அதுபோல மார்க்க கோலம் பூண்ட பெண்ணாக இருக்க வேண்டும், அதை வைத்து உள்ளே முடிவு செய்ய முடியும். சர்வசாதாரணமாக ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த மில்லினியத்தில் 2015 எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் என்ன நடக்கிறது, எவ்வளவு தூரம் பெண்ணை வெளியில் கொண்டு வர வேண்டுமோ அந்த வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் இல்லை நாங்கள் சுத்தமாக இருக்கோம், நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி. நீங்கள் சுத்தமாக இருக்கலாம், உங்களை பார்க்குறவங்க எல்லாமே சுத்தமாக இருக்காங்களா? எல்லாத்துடைய பார்வையும் சுத்தமாக இருக்கா? ஒன்று தெரிஞ்சுக்கணும், படைப்பினுடைய நியதியிலேயே, அல்லாஹுடைய படைப்பிலேயே ஆணும் பெண்ணும் வந்து பஞ்சும் நெருப்பும் மாதிரி அருகருக இருந்தால் பற்றி கொள்ளும். இது நீங்கள் வேணான்னு மறுக்கலாம், நான் வேணான்னு மறுக்கலாம், வெளியில் வேணாம் சொல்லலாம், இல்லை நாங்கள்லாம் மனசு சுத்தமானவங்க, நாங்கள்லாம் ரொம்ப கிளீனாக இருக்கும். படைப்பு இயற்கையே என்ன தெரியுமா? பெண்ணை நோக்கி ஆணுடைய ஈர்ப்பு, ஆணை நோக்கி பெண்ணுடைய ஈர்ப்பு. அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கான், படைப்பினுடைய நியதியே அப்படி தான். ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்கள, வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்காததுனால் நிறைய பேர் பார்க்கல, தவறு செய்யலை. வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து 15 முதல்ல எல்லாம், இப்போ வெறும் 10 பையன், 10 பையன்லேருந்து 90 கிழவன் வரைக்கும் ஆண் வர்க்கம் பெண்களை நாங்கள் பார்க்க மாட்டோன்னு நகர முடியாது. அவர்களுடைய மனோபாவத்திற்குள் வாய்ப்பு கிடைத்தால் பார்க்கிற சூழ்நிலை ஆணிடத்தில் உண்டு. அந்த பார்வைக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரு பெண் முயற்சிக்க வேண்டுமே. இன்றைக்கி வெளியே வர்றதும், அதுவும் அலங்காரத்தோடு வர்றதும் எவ்வளவு நடக்குது.
உம்மு ஹுமைதி சாயிதி ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு ஒரு அம்மா, ரொம்ப நல்ல இபாதத்தான தக்குவாவில் சல்லல்லாஹ்வின் காலத்தில் வாழ்கிறாங்கன்னா அப்புறம் வேற என்ன, கைருல் குருவுனு கர்ணி, காலங்களில் சிறந்த காலம் எனது காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அது. சிறந்த காலத்தில் வாழ்கிறாங்க, அந்த அம்மா வந்து கேட்குது, யார் ரசூலுல்லாஹ், இன்னி உஹிப்பு ஸலாத ஹல்ஃபக், அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து பள்ளிவாசலில் வந்து உங்கள் பின்னாடி தொழுகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லணும். நியாயமான ஆசை தானே, ஏன்னா பள்ளிவாசல் எது தெரியுமா, மஸ்ஜிது நபவி. இன்னொன்று, தொழுக வைக்கிற இமாம் யாருன்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃபில் நிற்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள், முழுக்க முழுக்க மலக்குகள் குடியிருக்கின்ற சஹாபாக்கள் வரிசையில் இருக்கிற பெருமானார் தொழ வைக்கின்ற தலமும் புனித தலமாக இருக்கிற மதீனா மஸ்ஜிது நபவி. இங்கே தொழுகிறதுக்கு யாருக்கு ஆசை இருக்காது? அப்போ அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, நான் இங்கே தொழுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு தான் சொன்னாங்க, அபு தாவூதில் இந்த ஹதீஸ் இருக்குது, சஹியான ஹதீஸு, சலாத்து கி ஃபி பைத்திகி ஹைருல் லகி மின் அன் துசல்லி மின் அன் தஹ்துரி ஃபி மஸ்ஜிதி ஹாதா, எனது இந்த பள்ளி வாசலில், அதாவது மஸ்ஜிது நபி தானே அது, நபியுடைய பள்ளி, எனது இந்த பள்ளி வாசலில் எனக்கு பின்னால் நீ தொழுவதை விட நீ உன் வீட்டிலே தொழுவது சிறந்தது. யாருக்கு சொல்கிறாங்க? உம்மு ஹுமைது சாயிதி. அவங்க ஒன்றும் வெளியில் ஜாலியாக பூங்காவுக்கு போகிறதுக்கெல்லாம் அனுமதி கேட்கல, டூர் சுற்றுலா போகிறதுக்கு அனுமதி கேட்கல, பகல் நேரத்தில் பட்ட பகலில் வெளியில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு கேட்கல, தொழுக நேரத்தில் தொழுக வர்றதுக்கு, அதுவும் உலகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாகிய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் தொழுகிறது அப்படிங்கிற பாக்கியத்தை வைத்து கொண்டு கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இப்படி வருது, நீ ஏன் பள்ளிவாசலில் தொழுகிறத விட வீட்டில் தொழுது. அப்படின்னா பெண் அவள் மறைவில் இருக்க வேண்டிய அவசியம், அவள் வெளியில் வராமல் இருக்க வேண்டிய அவசியம், அப்படி ஒரு கால் அவசிய தேவைகளுக்கு வெளியே வருகிற போது வெளியே வருபவளின் போங்கு எப்படி இருக்கணும்னு ஹதீஸில் இருக்கு இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபம்மா வீட்டில் இருந்தாங்க, அப்போது ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா வழியாக எல்லா பெண்களுக்கும் சொன்னார்கள், என்ன தெரியுமா, இதா ஷஹிதத் இஹ்தா குன்னல் மஸ்ஜித், உங்களில் யாராவது பெண்களே நீங்கள் பள்ளிவாசலில் ஹாதிரானால் ஃபல தமசு தொய்பா, எந்த அத்தரும் பூசிக்க வேணாம். ஆண்கள் இருக்கிற இடம், அன்னி ஆண்கள் இருக்கிற இடம், அத்தர் பூசிக்கொண்டு வர்றவங்கள சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்குள்ளே விட மாட்டாங்க. வாசம் வந்துச்சுன்னா அபூஹுரைரா ரழியல்லாஹுன்னு கையை நீட்டி தடுப்பாங்களாம், போ வராத போ, நீ பள்ளிவாசலுக்கு வர வேணாம். இதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம பொம்பளைங்க பெறப்பட்டு போகிறாங்கன்னா அந்த ரோடே மணக்குது, அந்த ரோடே அலங்காரம் தெரிகிறது அல்லவா, பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு கூட வேணான்னாங்க. இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளில் இந்த ஆயத்து, அறியாமை கால பெண்களைப் போல நீங்கள் வெளியில் சுற்றித்தர வேண்டாம், சுற்றித் திரிய வேண்டாம் என்கிற ஆயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனில் எத்தனை இடம் வருது, மூசா அலி இஸ்லாம் போகிறாங்க, பின்னாடி போகிறாங்க, முன்னாடி ஷுஐப் அலி இஸ்லாமுடைய ரெண்டு பெண்மக்கள் போகிறாங்க, காத்தடிக்குது, அந்த பெண்களுடைய ஆடையில் கால் மட்டும் லேசாக விலகுது, அவங்கள கூப்பிட்டு நிறுத்திட்டாங்க மூசா அலி இஸ்லாம், இங்கே நில்லு, நான் முன்னாடி போகிறேன், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க, துல்லீனி அழ தரீக்கு எமீனன் வயசாரன், முன்னாடி போயிட்டுருக்கிற எனக்கு வலது இடதுன்னு நீ சொல்லு, நான் அது வரை போய்க்கிறேன், லெஃப்டா ரைட்டான்னு நீ பின்னாடி இருந்து சொல்லிட்டே வா, நான் பின்னாடி வரலன்ட்டாங்க. கால் பாதம் தெரிவது கூட அங்கே கற்பொடுக்கத்திற்கு கேடாக காட்டப்படுகிறது மூசா அலி இஸ்லாம் அவர்கள். குரானில் அப்படியே ஒரு வசனம் இருக்குது, வலா எதிரிபுன பி அர்ஜுலிகின்ன லி உளமமா யுஹ்ஃபீன மின் சீனத்தியின், காலை தட்டி தட்டி நடக்க வேணாம், கொலுசு சத்தம் கால் செயின் சத்தம் கேட்குற மாதிரி நடக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா காலை தட்டி நடக்கிற போது அடுத்தவர்களை என்னை நோக்கி பாருங்கள் என்கிற ஈர்ப்பு அதில் இருக்கிறது, நேரடியாகவே குர்ஆன் வசனம். இதையெல்லாம் வந்து நாம் ரொம்ப படிச்சுட்டோம், அப்படி இப்படி நம்ம அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு நவீன காலத்தை விரும்புகிறோம், இவங்கெல்லாம் வந்து இந்த உலமாக்கள் இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டுக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்குறவங்களுக்கு இது பெருசாக தெரியும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், திருக்குர்ஆனுடைய எந்த வசனமும் எந்த காலத்திலும் பொய்யாகாது. சொல்கிற உலமாக்கள் மாறலாம், சொல்கிற உபதேசகர்கள் சொற்பொழிவாளர்கள் மாறலாம், குர்ஆனுடைய வசனம் பொய்யாகாது. குர்ஆன் மனித குலத்தில் பெண்களுக்கான அழகான ஒழுக்க நடைகளில் இதைத்தான் தீர்வாக சொல்லுது, இதைத்தான் ஏற்றாகணும்.
அதை விட்டுட்டு எவ்வளவு தூரம் பெண்ணை பர்தா இல்லாமல் வெளியில் கொண்டு வரணுமோ அந்த முயற்சி இன்னைக்கு வேகமாக நடந்து அதில் நிறைய ஜெயிச்சிட்டாங்களே. தொழுகைக்கு வர்றதுக்கு பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்திலேயே ஆண்கள் சஃப் நிற்கும், பின்னாடி பெண்கள் சஃப் நிற்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பெண்கள் சஃப்பில் சிறந்த சஃப் எதுவென்றால் ஹைரு சுஃபூஃபின் நிசாஇ ஆஹிருஹா, பெண்களுடைய சஃப்பில் சிறந்த சஃப்பு கடைசி சஃப்பாம். ஏங்க, ஆண்களுக்குள்ள சஃப்புகளில் என்ன தெரியுமா? முதல் சஃப்பு தான் சிறந்த சஃப்பு. ஹைரு சுஃபூஃபிர் ரிஜாலி அவ்வளுஹா, ஆண்கள் சஃப்புகளில் சிறந்த சஃப் எதுனா ஃபஸ்ட்டு சஃப்பு. ஆனால் பொம்பளைக்கு சஃப்புகளில் தனியாக பெண்கள் நிற்கிறாங்கல்ல, அந்த சஃப்புலையும் ஃபஸ்ட்டு சஃப்பில் நிற்கலாமண்ணா? இல்லை, அதில் சிறந்தது கடைசி சஃப்பு. அப்படின்னா எவ்வளவு தூரம் ஒரு பெண் ஒரு ஒரு சமூகத்தை விட்டும் தன்னை அவள் ஒழித்து கொள்ளுகிறாள் என்பதை பொறித்து இங்கே சிறப்பு கூடுகிறது. இதையெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த நூற்றாண்டில் சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. காரணம், கலாச்சாரம் வேறு மாதிரி போகுது. எவ்வளவு தூரம் பரதா இல்லாமல் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இருக்கிறாங்க. வயதுக்கு வந்த பெண்கள், பருவ பெண்கள், குடும்ப பெண்கள், எல்லாமே. குடும்ப பெண்கள்லாம் தனியாக எங்கே வேணாலும் போகலாமா? ஒரு சஹாபி வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி உரிது அன் அஹ்ருஜ முஜாஹிதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து உங்கள் கூட ஜிஹாதுக்கு வர்றேன். உம்ரஅத்தி ஹரஜத் ஹாஜதன், என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா, ஹஜ்ஜுக்கு கிளம்பியாச்சு, அதனால் நான் உங்கள் கூட வர்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒன்று ஜியாதுக்கு நான் வரவேண்ணா, போய் ஹுஜ்ஜ மஅம்ரதிக், உன் மனைவி கூட நீ முதல்ல ஹஜ்ஜுக்கு போ. உன் மனைவி கூட, மனைவி எப்படி போகும்? மனைவி தனியாக எப்படி போகலாம்? இங்கே நான் ஒரு சட்டம் சொல்ல வேண்டும், நம்மில் பலருக்கு அந்த சட்டம் கசப்பாக இருக்கலாம். பொம்பளைகள் தனியாக ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது, தனியாக உம்ராவுக்கு போகக்கூடாது. அவர்களுக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற கோசா முறைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தந்தை, கணவன், இந்த மாதிரி உள்ளவங்க யாராவது கூட இருந்தால் மட்டும்தான் பிரயாணம் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு வந்தவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ பொம்பளையை தனியாக அனுப்பிச்சிருக்கிற உன் மனைவி ஹஜ்ஜுக்கு, நீ எங்கே இங்கே ஜிஹாதுக்கு வர்ற, உனக்கு இங்கே ஜிஹாதெல்லாம் கிடையாது, முதல்ல போய் மனைவி கூட போ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே ஹதீஸ் வருது, வார்த்தையை கேளுங்களேன். லா யஹில்லு லி இம்ரஅத்தின் அன் துஃமின பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட எந்த பெண்ணுக்கும் கூடாது, அன் துசாஃபிர மசீரத்த யோமின் வலையிலா, ஒரு இரவு ஒரு பகல் தொலை தூரம் அவள் பிரயாணம் செய்வது, இல்லா மஹதி மஹ்ரமின், மஹ்ரமுடன், அனுமதிக்கப்பட்ட துணையுடனே தவிர கூடாது. துணை இருந்தால் தான் கூடும். ஆனால் இன்றைக்கி ஒரு தப்பு என்ன நடக்குது தெரியுமா? நாலு பொம்பளைக்கு சேர்ந்துட்டா போயிடுறாங்க, ரெண்டு பொம்பளை சேர்ந்துட்டா போயிடுறாங்க, அல்லது பெண்கள் யாரு கூடையாவது போகிறாங்க, யாரு கூடையோ போகிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அது வந்து கணவனாக, தந்தையாக, சகோதரனாக, மருமகனாக இப்படிலாம் இருக்கணுமில்ல? அப்படி இருந்தால் தானே கூட போக முடியும். ஒன்றுமே இல்லாமல் அப்படி கூட போனால் ஊர் பக்கம் துப்பட்டி துணைன்னு சொல்லுவாங்க, துப்பட்டி துணையோடு போயிடுறதான். ஒரு ரெண்டு மூணு துப்பட்டிகளாக சேர்ந்தால் ஒரு இடத்துக்கு போயிடலாமா? மார்க்கம் அதுக்கு அனுமதித்திருக்கிறதா? இதில் இன்னொரு பெரிய தப்பு நடக்குது. என்னென்னா, இந்த ஹஜ்ஜு சர்வீஸ் நடத்துகிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தேவை டிக்கெட் வந்தால் போதும், வா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த ஏதோ ஒரு பொம்பளையை பிடிச்சி வேறு ஏதாவது ஒரு ஆம்பளையை மகரம்னு செட் பண்ணி, ஏன்னா மகரம் செட் பண்ணாமல் அங்கே சவுதியில் உள்ளே விட மாட்டான். மகரம் இல்லாமல் எந்த பொம்பளையும் உள்ளே போக முடியாது, தனியாக ஒரு பொம்பளை போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? யாராவது இங்கே கூட குரூப்பில் ஹஜ்ஜுக்கு வருவாங்கள்ல, அவரை பிடிச்சி இந்தம்மா கூட சேர்த்து விட்டு அனுப்பிச்சி விட்ற வேண்டியது. அவங்க உண்மையாலுமே மகரமா? இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? கூட்டிகிட்டு போகிறதுக்கு தனியார் நிறுவனங்கள் முன் வந்தாலும் முதல்ல போகிற பொம்பளைகளுக்கு வேணும். அவங்க அப்படி போகக்கூடாது, அந்த முடிவுக்கு அவங்க வரவே கூடாது. சர்வசாதாரணமாக இன்றைக்கி போகிறாங்களே. ஆக நாம் பேசி கொண்டிருந்த விஷயம், ஒரு பெண் அவள் அறியாமை காலத்தில் சுற்றி திரிந்தது போல அவள் சுற்றி திரிந்து கொண்டிருக்க வேண்டாம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் பொம்பளை பள்ளிவாசலுக்கு வர்றப்பவே தொழுகை முடிஞ்ச உடனே முதல்ல பொம்பளை எழுந்து போயிடணும். எல்லாரும் ஒரே நேரத்துலலாம் எழுந்து வரக்கூடாது, முதல்ல எந்திரிச்சு பொம்பளை போயிடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிப்பாங்க, அதற்கு பிறகு சஹாபாக்கள் வரிசையாக எந்திரிப்பார்கள். இதுதான்
அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற முறை இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஒரு பெண் தன்னை வழிகாட்டுவது அப்படிங்கிற விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த பாட்டெல்லாம் இன்றைக்கு பழைய அடிப்படைவாதிகளாக மதப்பழமைவாதிகளின் பேச்சாக போயிடுச்சு. உனக்கு ஒரு விஷயம் சொன்னால் சுரீர் என்று இருக்கும். ஒரு போர்க்களத்தில் எல்லாம் இறந்துடுறாங்கல்ல, போர்க்களத்தை பொறுத்தவரை என்னென்னா இறந்து நிறையா பேர் இறப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக 6 அடி குழியாக தோண்டிகிட்டு இருக்க முடியும் அப்படிலாம் இல்லை. ஒரு பெரிய ஹவுஸ் மாதிரி ஒரு குழியை தோண்டுவாங்க, தோண்டி எல்லாத்தையும் போட்டுருவாங்க, அதில் எல்லாத்தையும் அடக்கிடுவாங்க. அப்படி தான் முறை. அப்போது ஒரு போர்க்களத்தில் எல்லாம் இருக்காங்க, யாரும் பெண்களும் இறந்துருக்காங்க. அப்போ வந்து செல்லலாலி செல்லத்திட்ட கேட்டாங்க, எல்லாம் இறந்துருக்காங்க அடக்க போகிறோம். செல்லாலி சொன்னாங்க, மவுத்தாகி அடக்கப்படுறதுல கூட ஆம்பளையோட பொண்ணை போடக்கூடாது, தனியாக அடக்கு, தனியாக ஒரு குழி, பெண்களை போடும். ஏங்க இறந்து போன ஜனாசா தானங்க என்ன வந்துடப்போகுது அப்படின்னா? இல்லை, ஒரு முஸ்லீம் பெண் அவள் வந்து ஜனாசாவானால் கூட, ஜனாசாவானால் கூட ஆண்களோடு அவள் அடக்கப்பட முடியாது. ஏங்க மவுத்தா போனவங்க பக்கத்தில் கூட பொம்பளை இருக்கக்கூடாதுன்னா உயிரோடு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கலாமா? மவுத்து ஒன்றும் செய்யாது அல்லான்னு படுத்திருக்கோம், அதுக்கே கூட அடக்க வேணாங்கிறாங்க செல்லாலி செல்லம். அப்போ உயிரோடு உள்ளவன் இந்த விஷயத்தில் கஃபன் தஃபன் கூட பெண்ணுக்கு தனியாக செய்யப்பட வேண்டுமே? நாம் நிறைய வரலாறுகள் கேட்டிருக்கிறவன் இந்த மாதிரி, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா இரவு நேரத்தில் தான் ஜனாசா கொண்டு போகணும்னு சொல்லி வசியத் செஞ்சாங்க, பகல் நேரத்தில் என் ஜனாசா கூட போகக்கூடாது, ஜனாசாவை கூட யாரும் பார்க்கக்கூடாது. ஆண்களின் பார்வைக்கு கிடைக்காமல் இருக்குதல் பெண்களுடைய பெரிய தக்குவா. பார்த்ததே இல்லையே, அப்படியா அவங்க வீட்டில் அப்படி ஒரு பொம்பளை இருக்கா, வெளியே அடையாளமே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் வெளியில் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி உள்ள ஒரு காலம் சூழ்நிலைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆண்களோடு பழகுகிறார்கள், ஆண்களோடு திருமணத்திற்கு முன்பே ஊர் சுற்றுகிறார்கள், நிச்சயித்த மாப்பிளையோடு திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாலேயே பர்ச்சேசிங் போகிறார்கள். டேட்டிங் கலாச்சாரம் என்று பரவிக்கொண்டிருக்கிறது. நிக்காக இல்லாமல் திருமணம் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக கேவலமான ஒரு கொடூரம் இந்த நூற்றாண்டிலே அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு நிறைய எங்கெங்கேயோ, லிவிங் கெட் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க, சேர்ந்து சும்மாவாக வாழ்கிறது. அதாவது எந்த மதத்துப்படியும் கல்யாணமும் இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கேயுமே இவன் கணவன் மனைவினு இல்லை, ஆனால் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் இந்த நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் இந்த மாதிரி பார்க்குறவங்களை மட்டுமல்ல பார்வைக்கு கிடைக்கிற பெண்களையும் சேர்த்து அவர்கள் பத்வா செய்தார்கள் என்று பார்க்கிறோம். சரி, அப்படி பெண்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு அவர்கள் வெளியில் வந்த எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தால் வரலாற்றில் ஏராளமான தவறுகள் நடந்திருக்காது. அந்த தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக திருக்குறானுடைய பார்வை, ஒரு ஆண் வெளியில் உள்ள நிர்வாக பொறுப்புகளை கவனிக்கட்டும், ஒரு பெண் வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கட்டும். வீட்டு நிர்வாகத்தை சிறப்பாக பெண்களை விட ஆண் செய்ய முடியாது. ஆண்கள் செய்கிற வெளி நிர்வாகத்தை பெண்கள் செய்ய முடியாது, முடிஞ்சாலும் அது வேண்டாம் அப்படிங்கிறது இந்த மார்க்கத்தினுடைய பார்வை. தொழிலுக்கு செல்லுகிற இடங்களில், பெண்கள் வெளியில் வருகிற இடங்களில் என்னென்ன ஃபித்னாக்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சமீபகாலமாக நாம் பார்க்கிறோம். எனவே அறியாமை காலத்தில் சுற்றியது போன்று சுற்ற வேண்டாம் என்று நேரடியாக பெண்களுக்கு பேசப்படுவது மட்டுமல்ல, பெண்களை பொறுப்பில் வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் இதுபோன்று சுற்றுவதற்கோ வெளியில் வருவதற்கோ பழகுவதற்கோ ஆண்களோடு கலந்துரையாடுவதற்கோ இதை அனுமதிக்காமல் இருக்க வேண்டும். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.